குமர கோயில் பக்கம் வந்துட்டோம். சரண் கால் பண்ணியிருந்தார், நாங்கள் போட்ட பிளானில் சின்னதாக நாங்கள் சேஞ்ச் பண்ணி உள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னா. ஓ சூப்பராக இருக்கு, இந்த ஹைட்டும் வளர்ந்துருக்கு செடி. மீட் அவர் இங்கே இங்கே உள்ள வர சொல்லிட்டாங்க, இங்கே தான் சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு அவரே உள்ள மெயின் ஜங்ஷன்லேருந்து இங்கே வாங்க அப்படின்ட்டேன். வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் கிட்ட போயிட்டோம், போயிட்டு இதுக்கு மேலே தான் ட்ரெக்கிங் பாயிண்ட். ஃபால்ஸ் ஆக்சுவலாக அங்கே இருக்குது, குளிக்கிற மாதிரி ஃபால்ஸ்னால் அங்கே தான் அன்னைக்கு குயில் பார்ப்பேன் இப்படி இருக்கிட்டு. ஆனால் நம்ம ஊரில் இருக்குது, நானே இது வரைக்கும் இந்த ஸ்பாட்லாம் வந்ததே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோவா ஊரில் இருக்கிறது இல்லையா, ஸோ எப்பயாச்சும் லீவுக்கு வர்றது, அதனால் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ட்ரைங் குமாரவேல் வந்திருக்கேன். பட் இந்த வள்ளிச்சுனை அப்படின்ற ஸ்பாட் சரண் பிளாக்ஸ் ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஹாய் ப்ரோ, போங்கப்பா போங்கப்பா, அவ்வளோதான் இடம் இருக்கு. ஆ அப்புறம் மேலையா? ஓகே கண்டிப்பா. சரண் பிளாக்ஸ் நம்ம ஊர் மூட்டை விளாகர். மூட்டை விளாகர் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிப் ஷார்ட் ட்ரிப்ஸாக போகிறாங்க, மற்றபடி பைக் ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், சேனல் லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிக்ஸர் பைக்கில் வ்ளாகிங் பண்ணிருக்காரு, ஜிக்ஸர் SF. இது தான் நூரல் இஸ்லாம் பாலிடெக்னிக் காலேஜ், என்ஐ காலேஜ். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, நிறைய பேருக்கு. எங்கள் ஊர் மொத்தமே ஃபுல்லாக காலேஜ் தான் இருக்கும், ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ் மொத்தம் எங்கள் ஊர் நிறைய இருக்கும். இதுவுமே ரொம்ப டாப் லேயர் மாதிரி தான் இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. பட்டு ஃபஸ்ட்டு இது காமிச்சு காமிக்கலையோ, அந்த மாதிரி மேலே ஆஃப் ரோடிங் போகிற அளவுக்குலாம் எல்லாம் பைக்கை விட்டுட்டு நம்ம நடந்து தான் போகணுன்ட்டு அவர். சரி போய் பார்க்கலாம், ஆனால் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சமாக வெயில் அடிக்குது, கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக வந்தால் ஸ்பாட் நல்லாயிருக்குனாரு. நம்ம தான் டைம் கிடைக்காமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரெண்டே வந்துருச்சுமா, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கு, டெம்பிள்லேருந்து போர்டு போட்டுருக்காங்க, போர்டு இல்லை சும்மா எழுதி வச்சிருக்காங்க, ஹோலி வாட்டர் ஃபால்ஸ் வந்து 700 meters. கொஞ்சம் வந்து மேலே கொஞ்சம் பசங்க போயிட்டுருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபான பாத்துல போகிறோம். நம்ம கூட வந்து சரண் விளாக் இருக்காரு, வசதி விட்டதில்ல. ஹாய் ப்ரோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஊர் மோட்டர் விளாகரு, போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அப்படியே நம்ம கூட ஆஃப் ரோட் செல்ஃபி நம்ம மீட்டப்ல பார்த்துருப்பீங்க. கும்பகோணம் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவரையும் இன்னைக்கு விட்டு சாவடிக்க போறேன். ஏத்தி வாங்க, எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இதோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு லாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 100 meters தான் வந்திருப்போம், அதுக்குள்ள இங்க வந்திருக்கு அவ்வளவுதான். எல்லாம் தெரியுது, இன்னும் போக வேண்டியது இருக்கு. அதே எடுத்து குடிச்சு வேண்டியதா? அந்த ரூட் முடிஞ்சு, இனி பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி ஃபுல்லா பாறை எல்லாம் இருக்கு. இவ்வளோ தூரம் ஓப்பன் ஸ்பேஸாக வந்துருந்தோம், இனிமேல் அப்படியே மாற்றி காட்டணும் பாருங்களேன் ப்ளேஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சா, ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு செடியெல்லாம் அப்படி கவர் ஆகி ஒரு வழி மட்டும் தான் அப்படி இருக்கு, பார்த்த மாதிரி கேமராவில் தெரிய மாதிரி தெரியல, வேறு லெவலு. ஆமாம், வரவங்களுக்கு ரூட்டெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஆர்வெல்லாம் போட்டுருக்காங்க, எப்படி போகிறது ரூட் போகிறதுன்ட்டு. கண்டி பண்ணுவோம் ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ் சேரிட்டோம், எல்லார்ட்டும் அட்வைஸ் பண்ணுறது தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. பட் நாங்களே ஒரு அரை கால் பாட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பொறுமையாக வைத்து கொடுத்தீங்க, எத்தித்தாதீங்க. அவரும் டேடா எடுத்து போயிருந்தாரு, சரண் பிளாக்ஸ் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. வியூ தெரியாத பேக்ரவுண்டில் செமையாக இருக்கும், இன்னும் மேலே போகிறோம். செம்ம டயர்டு, கிட்டத்தட்ட ஒரு 80% கவர்மெண்ட்டும், இன்னும் 20% தான் இருக்குது.
இருக்கிறதுலே நான் தான் நல்ல பிளாட் ஆவேன். இன்னைக்கு பார்த்தா சார் எப்படி அனுபவம் எப்படி இருக்கு சொல்லுங்க. அங்கே போய் பேசலாமே முடியலை அவருக்கு. வழக்கமாக நான் தான் வந்து பீஸ் போய் படுத்துருவேன், என்னை விட அவர் ரொம்ப இதாகிட்டார். இன்னைக்கு எல்லாம் லாக்டவுன் எஃபெக்ட், எல்லோரும் வீட்டில் இருந்துருந்து எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் என்ன என்ன சேர்த்தான் எப்படி இது பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு புல் வளர்ந்துருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்களா, லெவலாக இருக்கும். இந்த இவ்வளோ டயர்னஸுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டோம், வேறு லெவல். பயிர்களில் கஷ்டப்பட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இந்த பக்கம் தான் ஃபால்ஸ் இருக்குது. நான் வந்து மைக்கெல்லாம் கழட்டி வச்சுருவேன், ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு தண்ணிக்கு ராசி இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு நான் நார்மலாக வந்து ஒரு சினிமாட் ஷார்ட் போட்டு காமிச்சிட்டு இந்த வீடியோ வேணும் பண்ணி போகிறேன். குளிக்க போகிறோம். தண்ணி எடுக்க போயிருக்காரு அவர் வீட்டுக்கு, தண்ணி பிரச்சனை போல அவருக்கு. நம்ம இன்னொரு சொல்லி வாங்கிடுவா.